அதனால மருத்துவ கல்வி இன்னைக்கு அதனாலதான் நான் சொல்றேன், மருத்துவ கல்வியில நாம ஏறி இருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோம், ஆனா ஏன் நீட்டை எதிர்க்கிறோம்? என்னன்னா அழிக்க முடியாது, இது ஒரு வாழ்வியல் முறை. அது மட்டும் இல்ல, நான் வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பாராட்டுறேன். இன்னும் சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் மக்கள் இதை பின்பற்றுகிறார்கள், அவர்களை புண்படுத்த வேண்டாம் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இந்த பாகுபாடை நீங்கள் பார்க்கிறீர்கள், இதை இன்று பதற்றத்தோடு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் எல்லாருக்குமே. தமிழகத்தின் வளர்ச்சியில் எல்லாருக்குமே பங்கு இருக்கிறது. ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு நான் வந்து தமிழகத்தின் சரிப்பா பச்சாச்சா இருக்கு இருக்கு எங்கனாலும் இருக்குப்பா. நான் பொலிட்டிக்கலாம் நேரடிய பொலிட்டிக்கல்ல, மறைமுகமான பொலிட்டிக்கல் இங்க இருக்கு. தமிழகத்தின் வளர்ச்சி வந்து நான் முதல் முதலில் வந்து ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தியதற்கு நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சியை நான் சொல்லியே ஆகணும். ஏனென்றால் நீங்கள் வந்து உணவோடு கூடிய கல்வியை கொடுத்து இன்று பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜனே சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்களோட சொந்த ஊரில் கிராமத்தில் காமராஜர் கொண்டு வந்த பள்ளியில் தான் நான் படித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிறுநீரக மருத்துவராக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பல அரசாங்க மருத்துவமனைகளில் படித்து பள்ளிகளில் படித்தவங்க சாதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு ஆரம்ப காலத்தில் இத்தனை பாப்புலேஷனில் ஒரு பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பள்ளிகளை கல்வியை பரவலாக்கி எல்லா சாமானிய மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படை பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்தது தான். ஆக அதிலிருந்து தமிழகம் பல மாற்றங்களை கொண்டு வந்து முன்னேறி வருகிறது. அதனால் மருத்துவ கல்வி இன்னைக்கு அதனால தான் நான் சொல்கிறேன், மருத்துவ கல்வியில் நாம் ஏறி இருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோம், ஆனால் ஏன் நீட்டை எதிர்க்கிறோம்? இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டில் அதிக மருத்துவ மதிப்பெண்கள் வாங்குகிற குழந்தைங்க நம் தமிழகத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. இல்லை நீட்டில் பல லட்சம் பேர் அதிகமான எண்ணிக்கையில் பங்கெடுத்து கொள்பவர்களும் தமிழக மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க இத்தனை பேர் வந்து அதில் பங்கெடுத்து கொள்கிறார்கள். முத பத்திலேயே அதிக இடங்களை தமிழக மாணவர்கள் பெற்று விடுகிறார்கள். நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்து சாதாரண வேலை செஞ்சுட்டு இருந்து அவங்க அக்கா சொல்கிறாங்க, தானாக படித்து இன்னைக்கு நீட்டில் மார்க் வாங்கி அவர் சேர்ந்திருக்காருன்னு. திருப்பதியில் ஒரு தம்பி சேர்ந்திருக்காரு, 13 வருடம் கழித்து விவசாய வேலை செய்து நீட்டில் விவசாய வேலை செய்து கொண்டே நீட்டில் படித்து இன்னைக்கு அவர் மருத்துவர் ஆகிறாங்க. அதனால் மருத்துவர் துறை என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய துறை, தமிழகம் பலருக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. ஏற்கனவே என்னோட பேச்சில் ஒன்று சொன்னேன், எதையுமே அழித்து ஒழித்து விட முடியாது அப்படின்னு. அதனால் இன்று எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இதில் பல பேர் பல சொன்னால் கூட ஒரு பதற்றத்தில் இருக்கிறாரோ தம்பி அப்படின்னு நான் எனக்கு தோணுது. ஏனென்றால் அமெரிக்காவில் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, கனடா பார்லிமெண்ட்டுக்குள்ளே தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, உலகம் முழுவதும் கோயில்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு போனேன்னா நானும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜனும் போனோம். நாம் தமிழ்நாட்டில் இருக்கோமா கனடாவில் இருக்கோமான்னு தெரியல. முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், அனுமன் கோயில், எல்லா கோயிலும் இருக்குது. ஆக உலகம் முழுவதும் பரவி வருகிறது, கொசு மாதிரி நோயை பரப்பலை, தர்மத்தை பரப்புகிறது. ஆக தர்மத்தை பரப்புவதை நீங்கள் எப்படி ஒழிப்பீர்கள் என்பது தான் எனதுக்கு ஒரு பதற்றத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக இந்த கொள்கை வந்து எல்லா இடங்களிலும் பரவிது. அது வந்து அழிக்க முடியாத ஒன்று தான் சனாதன தர்மம் என்றால் அர்த்தம் என்னென்னா அழிக்க முடியாது, இது ஒரு வாழ்வியல் முறை. அது மட்டும் இல்லை, நான் வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பாராட்டுறேன். ஏனென்றால் அவர்கள் சனாதன அந்த இந்து மதத்திற்கு கிரீடம் சூட்டி கொண்டு இருக்கிறார்கள். குருவாயூரில் போய் சாமிக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நான் பார்த்தேன். ஆக அவர்கள் குடும்பத்தை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர்கள் அதை நல்ல முறையில் அவர்கள் பின்பற்றுவதனால தான் இவர்களெல்லாம் நல்ல முறையில் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்பது தான் எனது கருத்து. அதனால் தம்பி கொஞ்சம் பதற்றத்தில் இருக்கிறாரு, அதனால் அந்த பதற்றத்தை கொஞ்சம் தணிச்சிட்டா பரவாயில்ல, எதையுமே அழிச்சு ஒழிச்சிட முடியாதுப்பா. இன்னொரு விளக்கத்தை சொல்கிறார், அதான் கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக படிக்கணும்ப்பா. டிபி அதாவது காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்கிறாரு, அப்பனா அது ஜீனோசைடா அப்படின்னு கேட்குறாரு. முக்துன்ற வாரத்துக்கும் இராடிகேட்டுன்ற வார்த்தையும் என்டையர்லி டிஃப்ரெண்ட், புரியுதா உங்களுக்கு? முக்து என்றால் காங்கிரஸ் இல்லாத அப்படின்னு, ஏன்னா நான் டிபி முக்து, நான் அரசியல் ரீதியாக ஒரு பேரை சொல்ல விரும்பலை. டிபி முக்து பாரத் அப்படின்னு இப்போ பாரத பிரதமர் சொல்கிறாரு, டிபி இல்லாத பாரதத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு. ஆக இவர் என்ன சொல்கிறாரு, டெங்கு போல் கொசுக்களை போல் அழித்து ஒழித்திருவேன் அப்படின்னு சொல்கிறார்.
அப்படிலாம் ஒன்றும் அழிச்செல்லாம் ஒழிக்க முடியாதுப்பா. நீங்கள் நம்ம சர்க்காரியா கணக்கெல்லாம் எடுத்தோம்னா நம்ம பூச்சி மருந்துலேயே நம்ம எவ்வளோ விளையாடணும்னு நமக்கு தெரியும். ஆக அப்படியெல்லாம் இருக்கும்போது எதையுமே அழித்து ஒழித்திட முடியாது. நீங்கள் சொல்ல 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 இந்த கொள்கை இன்னும் வளரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் மக்கள் இதை பின்பற்றுகிறார்கள். அவர்களை புண்படுத்த வேண்டாம் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சில பேரை புண்படுத்தக்கூடாது என்று பல பேரை புண்படுத்தி கொண்டிருந்தால் எப்படி? அதுவும் ரொம்ப தப்பு. அதனால இன்னொன்று, இந்து அறநிலையத்துறை நியமிச்சிருக்கீங்க, முதல்ல போய் உங்க அப்பாட்ட சொல்லி நான் சனாதன தர்மத்தை முற்றிலுமாக எதிர்க்கிறேன், நான் ஒரு மந்திரி, அதனால நம்ம வந்து இந்து அறநிலையத்துறை வேணான்னு சொல்லிடுவோம். நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோயில் வேண்டாம், சாமி வேண்டாம், அதனால உண்டியல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அதை விட்டுட்டு நாம் மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னாக எல்லா வார்த்தைகளில் நீங்கள் பேசி கொண்டிருப்பது சரியில்லை. இன்னொன்று, மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்கிறார், எல்லா மதத்திற்கும் நாங்கள் ஒன்றானவர்கள். அப்புறம் ஏன் நான் ஒரு இந்துவாக கேட்குறேன், ஏன் எனக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் எனக்கு பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க, எல்லாம் ஒன்றுனா சொல்ல வேண்டியது தானே. அப்போ இந்த பாகுபாடை நீங்கள் பார்க்கிறீர்கள், இதை இன்று பதற்றத்தோடு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. அப்படின்னு சொல்லட்டும், விவாதிக்கட்டும். சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்றால் இவர்கள் அதை பின்பற்றல, ஏன் ஸ்கூல்ல அடிச்சுக்கிறாங்க? இதுவரைக்கும் ஸ்கூலுக்குள்ள ஜாதி புகுந்ததான் நான் கேட்கிறேன், இன்றைக்கு ஸ்கூலுக்குள்ள ஜாதி புகுந்து அடித்துக் கொள்கிறார்கள். ஆக நீங்க ராமன் யாருக்கிட்ட தோழனா இருந்தான், கிருஷ்ணன் யாருக்கிட்ட குசேலர்கிட்ட தோழனா இருந்தான், ஏன் குகன் யாரு? ஆக இதுக்கு விவாதம் பண்ணதாக இருந்தால் சமூக நீதிக்கு சனாதன தர்மம் என்ற சமாதான தர்மம், அது நமக்கு அந்த வார்த்தை புரியல. ஏனென்றால் நம்ம தமிழ்ல அந்த வார்த்தை இல்லாம நம்ம சொல்றோம், அதனால தான். அதனால சமாதான தர்மம் என்று வேண்டால் எடுத்துக்கலாம். நம்ம சனாதன தர்மம் என்பதை சமாதான வாழ்வியல் தர்மம் என்று நாங்கள் மாற்றி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் பலவிதம் உங்களுக்கு புரிய மாட்டேன்ட, நீங்க தான் சரியா படிக்கலையே. சரியா, தேங்க்யூ தம்பி.